சந்திரசேகரை வந்து போகணும், ஸ்டாலின் பார்த்துட்டு போனார் இல்லை, எங்கே போச்சு அது? அவர் எங்கிருக்கிறான்னு தெரியல. சந்திரசேகர் அமைதியாயிட்டார், சந்திரபாபு வந்து பாரு அவரும் அமைதியாயிடுவார். இதெல்லாம் வந்து அரசியல் நடக்கிற நாடகங்கள். ஆனால் உள்ளூரை நடப்பது என்னன்னு எங்களுக்கு தெரியும். நான் தான் சொல்கிறேன், பிஜேபி வேண்டாம் என்று மதவாத கட்சி சொல்கிற திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக அமித்ஷா அவர்களை கலைஞர் நினைவந்த அழைத்தார்கள் என்னோடய முதல் கேள்வி. அது வரைக்கும் பதில் யாரும் சொல்லவில்லை. அதே போல் காங்கிரஸ் கட்சியானது இந்த பெட்ரோல் டீசல் விலை கொடுத்து பாரத் பந்த் நடத்தினார்கள், அது திராவிட கேள்வி. என்னோடய அடுத்த கேள்வி, நடந்ததுமே ரேட்டு எங்களோட நடக்குது, நடந்தது மறுநாள் சொல்ல செயற்கோடு கூட்டார் கார ஸ்டாலின் அவர்கள், உடனே அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும், டிஜிபி ராஜஸ்தான் சொல்கிறார். இதையெல்லாம் இதை காட்டுகிறது. இதை சொல்லும் பொழுது நீங்கள் அதுதான் சொல்கிற ரகசிய கூட்டணி என்று சொல்கிறேன். அவர்களுடைய நிலைப்பாடு தெளிவாக இல்லை. இன்னும் ராகுல் காந்தி பிரதமர் என்று சொல்வதற்கே ஸ்டாலின் தயங்கும் பொழுது இன்னும் வேற என்ன சொல்ல முடியும்னு சொல்லுங்க. என்ன சொல்கிறாரா? இதை வந்து தேவகவுடா சொல்கிறாரு, ராகுல் காந்தி எங்களோட பிரதமர் சொல்கிறார், சந்திரபாபு நாயுடு ராகுல் காந்தி பிரதமர் சொல்கிறாரு, ஸ்டாலின் சொல்ல சொல்லுங்க இன்றைக்கி எங்களுடைய வேட்பாளர் பிரதமருடைய வேட்பாளர் ராகுல் காந்தி சொல்ல சொல்லுங்க இன்றைக்கி பார்க்கலாம். அதான் நான் கேட்குறேன். அப்பொழுது ரகசிய கூட்டணி இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.